எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு அதே அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணி வச்சுட்டு காய வச்சுக்கலாம். எவ்வளோ எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், ஓமம், தேவையான அளவு உப்பு அதெல்லாம் எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மாவு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்துடலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. போட்டதெல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது மாவு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான பட்டர் இல்லை நெய் எது வேணுமோ உங்களுக்கு விருப்பமானது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் விட்டுருக்கேன். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் கட்டிப்படும் மாவு அது சுடுதண்ணினால். நம்ம அது கீழே இறக்கி வச்சு நம்ம கை போட்டு பிசையும் போது அது சரியாயிரும். இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவுடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்குன்னு. இந்தளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அமைக்கி பார்த்தா இந்த மாதிரி பதமாக இருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு போர்டு எடுத்துக்கலாம். இல்லை சப்பாத்தி கட்டை இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நல்ல மெலிசான உருண்டையாக தேய்ச்சிங்கனாக்கா அழகாக வந்துடும். கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க அதில். இந்த போர்டில் விட்டுட்டு தேய்ச்சினிங்கன்னா அழகாக வந்துடும். அப்படி உங்களால் போர்டில் தரத்த முடியலைன்னா கையில் கூட தரட்டிக்கலாம். கையில் தரட்டிட்டு இந்த விரலை வச்சு எப்படி சுற்றுறேன் பாருங்கள். இதே மாதிரி சுற்றிக்கோங்க. அந்த ஆள்காட்டி விரலில் ஒரே சுற்று அந்தளவுக்கு வச்சு சுற்றி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம். ஆனால் ரொம்ப ஈஸி தான் அது. இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இதே மாதிரி திரட்டிட்டு அழகாக ரிங் மாதிரி வந்துடும். சுருட்டி எடுத்துட்டு மொத்தமாக பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான வேலை தான் அது. சிலருக்கு அந்த மாவு இப்படி போர்டில் போட்டு திரட்ட வரலைன்னா கூட முறுக்கு அச்சு இருக்கும், அதில் ஒத்த ஹோல் இருக்கும், ஒரு ஹோல் வச்ச முறுக்கு அச்சில் கூட அதில் கூட புழிஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயை காய வச்சுக்கலாம். எல்லாமே சுருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுருட்டி எடுத்தாச்சு. எல்லாமே இருக்கும். எண்ணெய் காஞ்சவுடனே போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சவுடனே மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னாக்கா உள்ளே எல்லாம் வேகாது, வெளியில் மொறுமொறுன்னு ஆயிரும், உள்ளே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. ஓரளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக காட்டுறேன். கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாக்கா அது ரெடி ஆயிரும். அப்படியே எடுத்துடலாம். எடுக்கிறப்பா தான் வந்துடுச்சு. நல்லா கலர் மாறி சவந்து வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியான ரிங் முறுக்கு ரெடி பண்ணியாச்சு.
எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அந்த மாவை திரட்டி உங்களுக்கு இது கையில் ரிங் மாதிரி சுற்றுற நேரம் தான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது 1 மாசம் கூட ஏர்டைட் டப்பால் போட்டு வச்சுக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும், நமத்து போகாமல் நல்லாவே இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லா முறுக்கையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும்.